வள்ளுவர் கோட்டத்தில் எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தும் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பிசி கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக மக்கள் கட்சி தலைவர் ஜான் பாண்டியன் இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் தமிழரசன் அன்பு வேந்தன் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி விடுதலை புலிகள் நிறுவனர் குடந்தை அரசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் தமிழ்நாடு அரசில் பணிபுரியும் பட்டியலின ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் பதவி உயர்வின் பாதிப்பினை ஏற்படுத்தும் விதமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பானது அமைந்துள்ளது போட்டித் தேர்வின் அடிப்படையிலும் அவர்கள் பெற்ற தரவரிசை அடிப்படையிலும் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கே வேலை கிடைக்கிறது ஏற்கனவே பதவி உயர்வில் உள்ள பணியாளர்களை வேலையில் இருந்து நீக்கும் வண்ணமாக அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது இதனால் அவர்கள் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் அவர்கள் பணியாற்றிய அலுவலகங்களிலேயே அவர்கள் இழிவுபடுத்தப்படும் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது தனிநபர் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பமே இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டியலினம் மற்றும் பட்டியல் பழங்குடியின அதிகாரிகளுக்கும் இதர பணியாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் ஒரு தேசம் குடியரசு நாடாக மாறுகிறது என்றால் அந்நாட்டில் உள்ள வளங்கள் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்க வேண்டும் அவ்வாறு நடைபெறவில்லை என்றால் அந்த நாடு குடியரசு நாடு இல்லை எனவும் நம் இந்திய தேசம் குடியரசு அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இருந்த போதிலும் இந்த மக்களுக்கு நிலம் சமமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளதா சமமாக நிலத்தை பகிர்ந்து அளிக்கப்பட்டால் இங்குள்ள மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் குடியரசு நாட்டில் உள்ள மக்களுக்கு பொருளாதார சமத்துவம் அதிகார சமத்துவம் இருந்தால்தான் அந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் ஆனால் குடியரசு நாடாக மாறி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் இன்று வரையில் நிலப்பகிரவும் இல்லை அதிகார பகிர்வும் இல்லை அந்த அளவிற்கு மக்கள் நிலை இருப்பதாகவும் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் நிலம் பகிர்ந்து கொடுக்க எனவும் நமக்கு கொடுக்கப்பட்ட பஞ்சமின் நிலம் என்ன ஆனது அது குறித்து எந்த விசாரணையும் நடைபெறவில்லை எனவும் அதே போன்று வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு இருக்கிறது ஆனால் அங்கு பட்டியல் இனத்தவருக்கு பாதுகாப்பான சூழல் உள்ளதா என்ற கேள்வி எழுப்புவதாகவும் பட்டியல் இனத்தவர்கள் பணிபுரியும் இடத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு பதவி உயர்வு வழங்கப்படுகிறது ஒரு சமூகத்தினருக்கு ஆட்சி அதிகாரத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றால் சமூக நீதி எங்கே நிலைநிறுத்தப்படுகிறது ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கின்றது இந்த சட்டம் இதுவரையில் ஏற்றப்படாதது ஏன் எனவும் நீங்கள் பெரியாரை பேசுகிறீர்கள் சமூக நீதியை பேசுகிறீர்கள் இடஒதுக்கீட்டிற்கு நாங்கள்தான் குரல் கொடுத்தோம் என்று கூறுகிறீர்கள் அப்படியென்றால் சமூகத்தில் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தில் என்ன இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று கவனிக்க வேண்டியது உங்கள் கடமைதான் சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் இல்லை சாதி வர்க்கத்தால் பட்டியல் இன மக்கள் இன்னும் குடிசை பகுதியில்தான் வாழ்கிறார்கள் எனவும் பட்டா கொடுக்கக்கூடிய இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில்தான் அவர்கள் பணிக்கு சேர்ந்தார்கள் எனவும் ஆட்சியாளர்கள் இந்த மக்களை இங்கிருந்து கண்ணகி நகர் துறை உள்ளிட்ட இடங்களில் அவர்களை ஒடுக்கப்பட்டு நிலமற்றவர்களாக மாற்றுவதாகவும் ஆட்சியாளர்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் சமூக நீதி நிலைநிறுத்தவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போராடுகின்ற போராட்டம் எங்கள் பட்டியலான வெளியேற்ற கோரிக்கை என்பது ஒதுக்கீட்டை எதிரான கோரிக்கை அல்ல நல்ல ஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை அல்ல ஏதோ எங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் போல பிற சமூகங்களுக்கு வழங்கப்படாது போல பேசப்படும் இழுவு இழிவுபடுத்துவதை உடைப்பதற்கான எரிவதற்கான கோரி நான் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன் மதிக்கணும் நம்மளை யார் மதிக்கா மதிக்காம நான் மிதிக்கணும்னு சொல்லுவேன் நீங்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேருக்குள்ள காண்டவசம் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த நிலையை நீங்கள் எப்பொழுதும் எடுக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு சுதந்திரம் இதை முதல்ல அம்பேத்கர் கல்ல சிலையை கொண்டு கள்ளக்குட்டி

இருபது சங்கங்கள் எஸ்சி எல்லாம் சேர்ந்து சொன்னா எவ்வளவு பேர் சேரணும் ஒரு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் கூட வேண்டாமா குறைந்தது நமக்கு வந்தா நடக்கு உனக்கு வந்தா உனக்கு அப்ப இந்த மக்களுக்கு எப்படித்தான் நம்ம நன்மை செய்ய முடியும் அரசு எப்படி செய்யும் என்னமோ கூப்பிட்டு ஆண்டி மரம் மட்ட மாதிரி கூட்டினாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி அரசு நினைக்கும் அண்ணா அருமையான ஒரு கருத்து சொன்னார் நான் அதுல ஈடுபட உடனே கள்ள கொண்டு எரிஞ்ச உடனே பேப்பர்ல பத்திரிக்கையில போட்டான்னு சொல்லுவேன் அதனால உங்களை கலவரம் நினைச்சிட வேண்டாம் அந்த நிலையை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதற்கும் தயார் சிறைக்கு செல்ல தயார் என்று எத்தனை பேர் இருக்க சொல்லுபா